கல்வாரி லெந்து கால தியானங்கள் கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த நாளில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் விசேஷமாக இந்த நாற்பது நாள் இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியில் உங்களை இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம் இந்த நாளில் கூட இந்த நாள் தியானத்துக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தலைப்பை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் சிதருண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்காக மெய்ப்பெறும் கண்காணியமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் திரும்ப வாசிக்கிறேன் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தைந்து சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெறும் கண்காணியமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்தருக்குள் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை இயேசுவி நாமத்தில் இந்த நாளில் சிலுவை தியானத்தில் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம் விசேஷமாக அந்த நாட்களிலே நிறைய சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் வர நாட்களிலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மனிதர்கள் நம்முடைய சத்தியத்துக்களை நடத்துவார்கள் இந்த நாளிலும் கூட கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னென்னா பிஷப் ஆப் ஆல் சோல் அல்ல லூயா சகல ஆத்மோக்களுக்கும் பிஷப்பாக இருக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹலோ லூயா அதுக்கு ஆதாரமாக தான் நான் அந்த வசனத்தை வாசித்தேன் சிதரண்டு ஆடுகளில் போல் இருந்தீர்கள் இப்பொழுதும் உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்பெறும் கண்காணியமானவரிடத்தில் குறிப்பாக இந்த நாளிலே கண்காணி அப்படின்ற வார்த்தையின் கீழே தான் நம்ம சில வசனங்களை பார்க்க போகிறோம் கண்காணி என்று சொன்னால் கேஜேவி டிரான்ஸ்லேஷனில் தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பிஷப் அப்படின்ற வார்த்தை கேஜேவியில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அந்த பைபிளில் தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நல்லா கவனிக்கணும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு கண்காணி கண்காணிப்பாளர் இருக்கிறார் ஹல நம்ம எல்லாருக்கும் ஒரு கண்காணிப்பாளர் இருக்கிறார் அந்த கண்காணி என்று சொன்னால் நாம் ஏற்கனவே பார்த்தபடி அதனுடைய அர்த்தம் பலவிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஹல லூயா அதனுடைய அர்த்தம் பலவிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒன்று தான் பிஷப் என்று சொல்லப்படுகிறது அதில் ஒன்று தான் என்னென்னா பிஷப் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆகவே தான் அந்த வார்த்தையை திரும்ப நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கண்காணி என்ற அந்த ஒரு பதத்தை தான் இன்றைக்கி நாம தியானிக்க போகிறோம் ஹலெலூயா கண்காணி என்ற அந்த ஒரு பதத்தை தான் தியானிக்க போகிறோம் உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணி மாணவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் அப்போ நம்முடைய ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பர் மாத்திரம் இல்லை அதனுடைய தலைப்பில் நிறைய தியானிக்க போகிறோம் ஆனால் அவர் நமக்கு கண்காணியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் நமக்கு கண்காணியாக இருக்கிறார் கண்காணிக்கிறவர் அப்படின்னா என்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் போடப்பட்டிருக்கிறது கார்டியன் ஐ மீன் நம்ம எல்லாரும் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம் எஸ்பின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு மாவட்ட காவல் அலுவலகத்தில் இருக்கிற எஸ்பி அப்படின்னா சூப்பரெண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அந்த மாவட்டத்தில் இருக்கிற போலீஸ் பிசி போலீஸ் கான்ஸ்டபிள் அவங்களை எல்லாருக்கும் மேலே ஒரு பதவி அதுக்கு மேலே நிறைய பதவிகள் இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்னா ஏ இயேசு கிறிஸ்து நமக்கு கண்காணியாக இருக்கிறார் நம்மளை கண்காணிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய பிஷப் யாருன்னா அவர்தான் ஹலோ லூயா அமெயின் ஸ்தோத்திரம் உலகத்தில் நிறைய பிஷப்மார்கள் இருக்கிறார்கள் பேராயர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கும் மேலாக நம்ம எல்லாருக்கும் சேர்த்து அவர்களுக்கும் நமக்கும் கிறிஸ்தவர்களாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அமெய்ன் ஸ்தோத்திரம் அவருடைய திருச்சபையில் அங்கமாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு கண்காணி இருக்கிறார் அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதர் அதை தான் சொல்லுகிறார் நீங்கள் என்ன பண்ணீங்க அவர் பக்கமாக திருப்பப்பட்டு இருக்கிறீங்க ஒரு காலத்தில் சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தோம் யாருடைய கண்காணிப்பு கீழே இல்லாமல் யாருடைய ஐ மீன் மேற்பார்வையில் இல்லாமல் யாருடைய கண்ட்ரோல் இல்லாமல் யாருடைய ஐ மீன் அண்டரில் கவரிங்கில் இல்லாமல் சிதறடிக்கப்பட்டிருந்தோம் சிதறடிக்கப்பட்டிருந்தோம் இது வந்து யூதர்களுக்கு ஆண்டவர் எழுதுகிறார் அவர்கள் தேவனை அறிந்தவர்களாக இருந்தபடினால் நாம் அதுக்கு முன்னாடி சிதறடிக்கப்பட்டு இல்லை நாம் தேவனையே அறியாதவர்களாக இருந்தோம் தேவன் அற்றவர்களாக இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவையினுடையவர்களாக இல்லாமல் கிறிஸ்துவை அற்றவர்களாக காணியாட்சிக்கு புறம்பாக சபைக்கு தூரமாக்கப்பட்டவர்களாக தான் நாம் இருந்தோம் ஆனால் யூதர்கள் மேற்கனவே தேவனை அறிந்திருந்தாலும் அவர்கள் ஒரு குடையின் கீழே அதாவது ஒரு மேய்ப்பன் கீழே அவங்க வரணும் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மேய்ப்பர் அவர் தான் நம்முடைய கண்காணி ஆகவே அவருடைய கவரிங்கில் வரணுன்றதுக்காக தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் ஒரு காலத்தில் நீங்கள் சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீங்க ஆனால் இப்பொழுதோ நீங்கள் கிறிஸ்து என்கிற கண்காணியின் கீழே மேற்பார்வையின் கீழே வந்திருக்கிறபடியினால் அவர் பக்கம் திருப்பப்பட்டிருக்கிறபடியினால் நமக்கு நிச்சயமாக ஒரு நன்மை உண்டாகும் அலூயா லூயா அப்போ கண்காணி என்றால் பிஷப் அப்படின்ற பொருள்படுகிறதாக நாம் பார்த்தோம் அப்போ இந்த வார்த்தையை தான் நான் சொன்னேன் நிறைய காரியங்கள் இருக்கிறது அப்படி இருந்தாலும் அந்த இடத்துல வாசி வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது அதாவது எல்லாருக்கும் காவலாளர் ஐ மீன் பாதுகா பாதுகாவலர் அது மாத்திரமல்ல ஒரு பெரிய பொறுப்பை எல்லாவற்றுக்கும் மேலே தலைமை பொறுப்பு எடுக்கிற ஒரு உத்தியோகம் இப்படி பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் ஒன்று தான் பிஷப் என்று சொல்லி பார்த்தோம் அப்போது இதுக்கு எங்கே சுற்றி வந்தாலும் இதில் மைய பொருள் என்னென்னா அவர் காவல் காக்கிறவர் பிஷப்ன்றவங்க என்றவங்க யார் காவலாளி பிஷப்ன்றவங்க யார் ஆடுகளை காவல் காக்கிறவங்க ஆடுகளை காவல் காக்கிறவர்கள் ஆடுகளுக்கு கண்காணியாக இருக்கிறவர்கள் சபைக்கு கண்காணியாக இருக்கிறவர்கள் இன்றைக்கி நம்ம ஒரு சில காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் இந்த கடைசியாக ஜவம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன் அதில் முக்கியமான காரியம் என்னென்னா ஒரு கண்காணி இடத்துல வரும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கண்காணி அதாவது நம்முடைய ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு ஆகிய கண்காணிப்பின் கீழே மேற்பார்வையின் கீழே அவருடைய கத்தத்துவம் கீழே அவருடைய அண்டரில் அவருடைய கவரிங்கில் வரும்பொழுது நமக்கு அவருடைய ஆடுகளாகிய நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது அலோய்யா இந்த சிலுவை நாட்களில் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டபடினால் உயர்த்தப்பட்டபடினால் ஆமே ஜெயித்தபடியினால் அவர் முழு சபைக்கும் அவர் கண்காணியாக இருக்கிறார் ஹாலே லூயா முழு சபைக்கும் அவர் தான் பிஷப்பாக இருக்கிறார் அவருடைய அண்டரில் வரும் பொழுது அந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிஷப்பாகிய ஆண்டவராக ஏசு கிறிஸ்து கண்காணி ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேற்பார்வையாள மேற்பார்வையாளராகிய ஆண்டவராக ஏசு கிறிஸ்து காவலாளி ஆகிய காவ சபையை காக்கிறவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கீழே வரும்பொழுது அவர் எப்படி நம்மை நடத்துகிறார் ஹலே லூயா முதல் காரியமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்காணிப்பின் கீழே வரும்பொழுது எனக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையிலிருந்து பாதுகாப்பான உணர்வுக்குள்ளே அல்லது பாதுகாப்புக்குள்ளே நான் வருகிறேன் என்று அர்த்தம் அமே நல்லா தான் அந்த இடத்துல பயன்படுத்தும்போது சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு அப்படி நம்முடைய ஆத்துமாக்களுக்கு ஒரு கண்காணி தேவை அல்ல லூயா நம்முடைய ஆத்துமாக்களுக்கு காவல்காரத்தை நம்ம ஆத்துமாக்களை நடத்துகிறவர்கள் நமக்கு தேவை நம்முடைய ஆத்துமாக்களை நடத்துகிறவர்கள் நமக்கு தேவை அல்ல லூயா நம்முடைய ஆத்துமாக்களை நடத்துகிறவர் நமக்கு தேவை அதனால்தான் அதே பேதர் எழுதும் பொழுது இவ்விதமாக எழுதுகிறார் ஒன்று பேதரு ஐந்தாவது அதிகாரம் ஒன்று பேதர் ஐந்தாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது இப்படியாக மூணாவது வசனம் ஒன்று பேதர் ஐந்து மூணு சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படின்னா என்ன அடுத்தது அந்த கண்காணிப்பினுடைய வேலை என்ன அவர் முக்கியமாக நாலாவது ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறேன் அப்படி செய்தால் பிரதான மேய்பெரு வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் இது வந்து கண்காணிகளுக்கு சொல்லிட்டு கீழே சொல்கிறார் பாருங்க சபையில் இருக்கிற மே ஆடுகளுக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அந்தபடி இளைஞரே மூப்பரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கு கத்தர் கிருபை அளிக்கிறார் ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவனங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் அல்ல லூயா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கீழே வரார் பாருங்க இங்கே மேய்ப்பெண் ஆடுகளை குறித்து அதாவது கண்காணியும் நம்முடைய கண்காணிப்பு கண்காணிகளையும் அது கீழே வர ஆடுகளையும் சபை மக்களையும் குறித்து பேசிட்டு அடுத்து ஒரு வார்த்தையை பயன்படு அடுத்த சில காரியத்தை எழுதுகிற அந்த கண்டென்ட்டில் வாசிக்கும் பொழுது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் ஹலே லூயா அப்பொழுது அவன் என்ன செய்வான் உங்களை விட்டு ஓடி போவான் வேதம் தெளிவாக சொல்லுது விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலும் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களே ஹலே லூயா ஹலே லூயா அன்புடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது சபை கண்காணி சொல்லிட்டு கீழே இருக்கிற இளைஞர்கள் சபையில் இருக்கிற மக்களை சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்னென்னா கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாஸ் ஆனவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் ஜீசஸ் அலூயா அப்போ என்ன அங்க அங்கே பேதொரு சொல்ல வருகிறார் ஒன்று பேர் ஐந்தாவது அதிகாரத்தில் முதல் சொல்லப்பட்ட ஆமேன் அந்த எண்பது வசனங்களில் என்ன காரியத்தை சொல்ல வருகிறார் நீங்கள் ஒரு ஒரு ஒழுங்கை நான் உங்களுக்குன்னு வைத்திருக்கிறேன் நீங்கள் என்னுடைய ஜனமாக இருக்கிறதுனால உங்களை மேய்க்கிறதுக்கு நான் பிரதான கண்காணியாக இருக்கிறேன் அல்லே லூயா உங்களை மேய்க்கிற பிஷப் நான் தான் ஏன் அண்டரில் நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு சேப்பு பாதுகாப்பு கிடைக்குன்றார் அல்லே லூயா ஆமேன் ஏன்னா கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் எந்த ஆத்துமாக்களை ஐ வேதம் அது இல்லை அந்த கண்காணியை சபை நடத்துகிற சபையை கண்காணிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் அவர் உங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் அப்போ நம்முடைய ஆத்துமா அதனால் தான் அந்த இடத்துலையும் வாசிக்கிறோம் சிதருண்டு ஆடுகளை போர் இருந்த இப்பொழுதும் உங்கள் ஆத்துமாக்களுக்கு அப்போது நம்முடைய கண்காணியாகி ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவுக்கு உத்தரவாதி அந்த கண்காணி பூமியில் இருக்கிற கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர்களையும் நோக்கி சொல்லுகிறார் அவர்களும் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதி அவர்களும் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதி அவர்களும் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதமாக இருக்கிறபடினால நீங்கள் என்னுடைய அண்டரில் எப்படி இருக்கிறீங்களோ அதே போல் பூமியில் உங்களுக்கு கண்காணிப்பாளராக் கொடுக்கப்பட்டிருக்கிறவருடைய கவரிங்கில் அண்டரில் நீங்கள் அமேன் அந்த அவங்களுடைய அவர்கள் சொல்லுகிற வேத வசனத்தின் பிரகாரம் சத்தியத்தின் பிரகாரம் அவர்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்டு கீழ்ப்பணிந்து நடக்கும் பொழுது நான் பிசாசனுடைய தந்திரங்களுக்கு தப்பு வைக்கப்படுகிறேன் சாத்தானுடைய தந்திரத்துக்கு கத்தரனை தப்பு வைக்கிறார் இது காட்ஸ் பிரின்சிபல் சபையில் கத்தர் கத்தரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பிரமாணம் டிசிப்ளின் கிங்டம் பிரின்சிபல் தேவனுடைய பிரமாணம் இது அப்போது இது நாம் கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது தான் நிறைய பிரச்சனைகளுக்கு நாம் தப்பி வைக்கப்படும் ஏனென்று சொன்னால் சத்துரு வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான் யார் மாட்டுவாங்க யாரை நாம் பிடிக்கலாம் யாருடைய குடும்பத்தை நாசம் பண்ணலாம் யாருடைய வாழ்க்கையை கெடுக்கலாம் யாரை போயிட்டு எப்படி அவன் அழிக்க வேதை தெளிவாய் சொல் பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அப்போ முதல்ல நம்மளை திருட பார்க்குறான் அப்புறம்தான் அடுத்த ஸ்டெப் அடுத்த அடுத்த ஸ்டெப்ஸ் அப்போ நம்ம திருடாதபடிக்கு நம்ம எப்படி திருடுறோம் தந்திரமா நம்மளை வந்து ஏமாத்த பார்ப்பான் யாரை ஏமாற்ற பார்ப்பான் கண்காணி கண்காணிப்பாளர்கள் கீழே இல்லாத விசுவாசிகள் கண்காணிகளுக்கு கீழே இல்லாத கர்த்தருடைய ஜனங்கள் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நான் திரும்ப சொல்கிறேன் அழுத்தமாய் நம்முடைய பிரதான கண்காணிப்பாளர் பிரதான கண்காணி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவருடைய அண்டரில் யார் இல்லையோ அவருடைய செட்டையின் கீழே யார் இல்லையோ அவருடைய நிழலில் யார் இல்லையோ அவருடைய கவரிங் கீழே யார் இல்லையோ அவர்களை ஈஸியாக பிசாஸ் அட்ட அட்டாக் பண்ணுவான் அடுத்தது அதுக்கு மேலாட்டமாய் பூமியிலே சபையை நமக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார் அல்ல லூயா சபை திருச்சபையை கொடுத்திருக்கிறார் அந்த திருச்சபைக்கு என்று கண்காணிப்பாளர்களை கத்தர் கொடுத்திருக்கிறார் கண்காணியாக விரும்புகிறவர் நல்ல வேலையை விரும்புகிறார் என்று வேதம் சொல்கிறது அப்படி நம்மளை ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணி நம்மை நடத்துகிறவர்களுக்கு கீழமும் நாம் அவர்கள் கர்த்தருக்குள் சொல்லுகிற கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் சொல்லுகிற வேத வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு நன்மையாய் நான் சீர்பொருந்த நான் நல்ல வழிகளுக்கு நடக்க அமே நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ என்னை நோக்கி என்னென்ன ஆலோசனைகளை சொல்லுகிறார்களோ அப்படிப்பட்ட கண்காணிகளின் கீழ் இருந்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டு இருக்கும் நான் என்னுடைய ஆத்துமாவை சாத்தானுக்கு தப்புவிக்கிறேன் நான் சேஃபாக வாழ்கிறேன்னு அர்த்தம் இன்றைக்கு எல்லாம் யோசித்து பாருங்கள் யாரை பிசாஸ் அட்டாக் பண்ணுறேன் தெரியுங்களா யாருடைய ஆத்மா அவனுடைய டார்கெட்டு தெரியுமா யாருடைய கவரிங் கீழே இல்லாமல் யாருக்கும் நான் அடங்க மாட்டேன் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்க மாட்டேன் அல்லது யாரோடும் நான் ஐக்கியம் வைக்க மாட்டேன் யாரோடு என் ஃபெலோஷிப் எனக்கு தேவையில்ல பரிசுத்துவான்களுடைய ஐக்கியம் எனக்கு தேவையில்ல உண்மை இருக்கிற தேவ மனிதர்கள் ஊழியர்களுடைய ஐக்கியம் எனக்கு தேவையில்னு சொல்லி அப்படிப்பட்ட சபையின் ஐக்கியம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி தனித்து ஓடுகிற ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் பிசாசின் கிரியைகள் மோதி அடிக்கும் சத்துருனுடைய வல்லமைகள் பலமான தாக்குதல் அவங்க வாழ்க்கையில் இருக்கும் நான் சமீப காலமாக நிறைய காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் நிறைய காதில் கேட்குறோம் கண்ணில் பார்க்குறோம் நிறைய பேரை பிசாசு தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கிற அவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டருடைய கவரின் கீழே வராதவங்க ஆண்டருடைய அண்டரின் கீழே வராதவங்க எவ்வளோ பெரிய அபிஷேகம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபித்தாலும் அந்நிய பாஷிலே இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தாலும் நீங்கள் வேதத்தை படித்தோம் அப்படியே வேதத்தை மனப்பாடமாக நீங்கள் பண்ணி வச்சிட்டு இருந்தாலும் தேவன் நியமித்த ஒழுங்குக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் பிசாசனுடைய டார்கெட் நீங்கள் தான் தேவன் நியமித்திருக்கிற அந்த ஒழுங்குக்கும் கிரமத்துக்கும் கீழ்ப்படியாமல் அடங்காதவர்களாக இருப்போம் என்று சொன்னால் சாத்தானுடைய முதல் டார்கெட் நீங்கள் தான் அப்போ உங்களையும் உங்கள் குடும்பத்து மேலேயும் அவனுக்கு முழு அதிகாரம் செலுத்துவதற்கு அவனுக்கு மு முழு அவனுடைய முழு வல்லமையை செலுத்தி தீங்கை செய்வதற்கு அவனுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் நாம் தேவனுடைய உடன்படிக்கின் கீழே வராததுனால தேவனுடைய கவரின் கீழே அந்த கண்காணி ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின் கீழே நாம் ஒப்பு கொடுக்காததுனால நமக்கு பாதுகாப்பற்ற நிலைமை எப்பொழுதும் இருக்கும் நான் தேசுவி நாமத்தில் தேவனுடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன் உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா உங்களுக்கு கத்துடைய பாதுகாப்பு வேணுமா பிசாஸ் என்னை தொடக்கூடாது சத்ருவின் வல்லமை என்னையும் என் குடும்பத்தையும் டச் பண்ணக்கூடாது என்னுடைய வேலையை தொடக்கூடாது என் பிரயாசத்தை தொடக்கூடாது என் சுகத்தை தொடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஆண்டவர் இன்னைக்கு அன்பாய் உங்களோடு கூட பட்சமாய் பேசுகிறார் நீ என் அண்டர்ல வந்துரு என் கண்காணிப்பின் கீழே இருக்கணும் நான் தான் உன்னுடைய பிஷப் இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி உலகத்துல நியமித்திருக்கிற ரெண்டுத்தையும் நான் கேட்கணும் ஆனால் பிரதானமாக இன்றைக்கு நல்லா கவனிங்க இங்கே உலகத்தில் இருக்கிற பிஷப் மார்களை பிரியப்படுத்த நினைக்கிற விசுவாசிகள் நம்முடைய பிரதான பிஷப்பை அவருக்கு பிரியமாக வாழ்கிறது கிடையாது இங்கே உலகத்தில் இருக்கிற கண்காணிகளை பிரியப்படுத்த நினைக்கிறீங்க உலகத்தில் இருக்கிற பிஷப்மார்களை பிரியப்படுத்த கண்காணிகளை பிரியப்படுத்துகிறீங்க உன் மேலே தலைமையாக இருக்கிறவங்களை பிரியப்படுத்த நினைக்கிறீங்க அவங்கள எப்படியாவது அவங்களுக்கு பட்சமாக அவங்களுக்கு பிரியமாக நடக்கணும்னு விரும்புகிறீங்க ஆனால் பிரதான கண்காணி ஒருவர் இருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் ஒரு கண்காணி இருக்கிறார் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீர்களா அவர் நம்ம வாழ்க்கையை பார்த்து விரும்புகிறாரா அவருக்கு பிரியமாக எவ்வளோ நேரம் அவர் விரும்புகிற அளவுக்கு ஜபம் பண்ணுறேன் பைபிளை படிக்கிறேன் அவருக்கு பிரியமாக நடக்கிறேன் பரிசுத்தமாக வாழ்கிறேன் அவர் அண்டர்லையே இருக்கேன்னு ஒப்பு கொடுக்குறேன்னு எத்தனை பேர் ஒப்பு கொடுத்துருக்குறோம் அப்பொழுது தான் நமக்கு பாதுகாப்பு நமக்கு பாதுகாப்பு உங்களுக்கு பாதுகாப்பு உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வேணும் என்றால் பிரதான கண்காணியாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அண்டரில் அந்த கவரிங்கில் வந்துடுங்க அடுத்து தேவ நியமத்திற்கு அந்த ஒழுங்குக்கு கீழ்ப்படியுங்க சபையின் கண்காணிப்பு கீழே நீங்கள் வந்துடுங்க அல்ல லூயா நீங்கள் சபையின் கண்காணிப்பு கீழே இருந்துட்டு ஆண்ட ஒரு நேரில் இல்லைன்னா ஒரு பாதுகாப்பும் வராது அல்ல லூயா அல்ல லூயா நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் ஒருவேளை மனிதருடைய அவங்க அவங்களுடைய அவங்கள பிரியப்படுத்துவதற்கு அவருடைய கண்காணிப்பின் கீழே எல்லாத்தையும் ஓகே 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 அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சுட்டு பிரதான கண்காணிப்பாளர் பிரதான கண்காணி அவர் சொல்கிறத கேட்கலைன்னா பிசாசு உங்கள் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையை ஈஸியாக அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பான் ஆகவே தான் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் சிதறுண்ட ஆடுகளை போர் இருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியமானவரிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கு அப்போ நம்முடைய கண்காணி ஆகிய கிறிஸ்து கிறிஸ்து நமக்கெல்லாம் தலைமை பிஷப் ஆகிய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அண்டரில் நீங்கள் வரும் பொழுது பாதுகாப்பை நான் முதலாவது பெற்றுக்கொள்ளுகிறேன் அல்ல லூயா பிசாசின் கிரியைகள் என்னை தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை அவனுக்கு இடம் கிடைக்காது அல்ல லூயா அல்ல லூயா அது மாத்திரமல்ல ரெண்டாவது நான் அந்த கண்காணிப்பின் கீழே வரும் பொழுது என்ன எனக்கு நன்மைகள் நடக்கிறது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் எடுத்து வாசிக்கலாம் அம்மேன் அப்போ இருபதாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனம் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களில் சிலர் எழும்பி சிஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் லூயா அது மாத்திரம் ஆனபடியால் நான் மூன்று வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்து கொள்ளுங்கள் ஹலே லூயா என்ன சொல்ல வர்றாரு நான் போனதுக்கப்புறம் ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் நான் போன பின்பு மந்தையை தப்பு விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் இங்கே என்ன சொல்றாரு மந்தையை மேய்க்கிற கண்காணிகளுக்கு அதாவது தேவ ஊழியத்தை செய்கிற கத்துடைய மனிதர்களுக்கு ஆண்ட பவுல் ஒரு காரியத்தை எழுதுகிறார் அப்படி எழுதும் பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க மந்தையை குறித்து எச்சரிக்கையாக இருங்க நீங்கள் கண்காணிப்பு வேலையை செய்கிறீங்க ஜாக்கிரதையாக செய்யுங்க ஏன்னால் நான் போனதுக்கப்புறம் உங்களுடைய போஸ்டிங்கில் அதாவது உங்கள் பேரை வைத்து கொண்டு போலியான கண்காணிகள் நிறைய எழும்புவார்கள் போலியான கண்காணிகள் நிறைய எழும்புவார்கள் அவர்கள் என்ன செய்யணும் அவர்களை எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் மந்தையை தப்பு விடாத குடிதான ஓனாய்கள் உங்களுக்குள்ளே வரும் அப்படின்னா ஓணாய் கண்காணிப்பு வேஷத்தை போட்டுக்கொண்டு உங்களிடத்தில் வரும் அப்படிப்பட்ட ஓணாய் வேஷ கண்காணிப்பு வேஷத்தை போட்டுக்கொண்டு வருகிற ஓணாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும் ஒன்று பிசாசு கிட்டத்தருந்து பாதுகாப்பு வருது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கீழே அவர் கவரிங் கீழே நாம் போகும் பொழுது ரெண்டாவது ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பாய் விழிப்பாக இருக்க சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா நீங்கள் கண்காணி கீழ் இருக்கிறீங்க அதே நேரத்தில் போலியான கண்காணிகள் நிறைய பேர் வந்து உங்கள் ஆத்துமாக்களை என்ன பண்ணுவாங்க தவறான வழியில் நடத்தி திசை நடத்த வருவாங்க அவர்கள் கண்காணிகள் அல்ல அவர்கள் ஓநாய்கள் அல்ல லூயா நல்லா கவனிங்க நீங்கள் நாம் யாப் எப்படிப்பட்ட கண்காணிகளை பின்பற்ற வேண்டும் எப்படிப்பட்ட அம்மேன் பிஷப்மார்களை பின்பற்ற வேண்டும் எப்படிப்பட்ட தேவ மனிதர்களை பின்பற்ற வேண்டும் என்னை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துகிறவர்கள் என்னை அவருடைய பக்கமாக இழுத்து என்னை என் வாழ்க்கையை கிறிஸ்துவை விட்டு சீரழிக்கிறவர்கள் அல்ல அப்படிப்பட்டவர்கள் ஓனாய்கள் கொடிதான ஓனாய்கள் என் சபையை தப்பவிடாத மந்தையை சிதறடிக்கிற ஓனாய்கள் அப்படிப்பட்டதான கண்காணிகள் எழும்புவார்கள் எழும்பி என்ன பண்ணுவாங்களா அந்த வசன தெளிவாய் சொல்லுறது உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் அப்போ யார் இந்த தவறான கண்காணிகளுக்கு சபைக்கு ஆண்டவர் பேசுகிறார் தவறான கண்காணிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் முதல்ல ஆண்டவருடைய கண்காணிப்பு கீழே வந்துடணும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது இந்த பாதுகாப்பு உறுதியாக இருக்கணும் நிலச்சி நிற்கணும்னா நமக்குள்ளே ஒரு டிசர்னிங் இருக்கணும் ஒரு ஆ பகுத்தறிவு இருக்கணும் ஆவியான ஒரு உதவினால் நம்ம பகுத்து பார்க்கணும் யார் சரியான கண்காணி யார் சரியான கண்காணி என்னை கிறிஸ்துவாகிய கண்காணி இடத்துல நடத்துகிற கண்காணியே சரியான கண்காணி அல்லே லூயா திரும்ப நான் சொல்லுகிறேன் என் பிரதான பிஷப்பாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக இங்கே உலகத்தில் இருக்கிற பிஷப்மார்கள் நம்மளை நடத்தணும் மாறாக நம்மை அவர்கள் பக்கமாக இழுத்து கொண்டு நமக்குள் இருக்கிறதையெல்லாம் சுரண்டுகிறவர்கள் நமக்குள் இருக்கிறதையெல்லாம் பறிக்க நினைக்கிறவர்கள் ஓநாய்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்கள் வருவார்கள் எழும்பி என்ன பண்ணுவாங்க சீஷர்களை தங்கள் பக்கமாக இழுத்து கொள்வார்கள் அதனால் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக விழிப்புள்ளவர்களாக விழித்திருங்க எச்சரிக்கையாக இருங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுற நபர் எப்படிப்பட்ட நபர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர்களோடு போகிறதுனால இல்லை இந்த கண்காணியோடு இருக்கிறதுனால என் ஆத்துமா இயேசுவோடு கனெக்ட் ஆகுதா இல்லை நான் இந்த பூமியில் இருக்கிற இந்த கண்காணி என்னை தன்னுடைய பக்கமாக இழுத்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் பூமியில் கத்தரால் இயேசுவால் நியமிக்கப்பட்ட கண்காணியை வைத்திருப்பீர்களானால் அங்கே ஏதோ தவறான ஒரு காரியம் நடக்கிறது என்று அர்த்தம் தவறான காரியம் நம் நம்ம ஆண் நம்ம தேவமணி இப்போ நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன் இப்போ என்னை நீங்கள் நேசிக்கிறது தப்பு இல்லை என்னை ஏமல் அன்பு காட்டுறது தப்பு இல்லை ஆனால் இயேசுவை விட இயேசுவை வைக்க வேண்டிய இடத்துல ஊழியக்காரனாகி என்ன நீங்கள் வைத்தீங்கன்னா நான் உங்களை தவறான வழியில் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் ஏன்னால் நான் வந்து இயேசுவுக்கு நேராக உங்களை புஷ் பண்ணுறது பதிலாக உங்களை எனக்காக இழுத்து கொள்ளுகிறேன் எனக்கு நேராக இழுத்து கொள்ளுகிறேன் இது வந்து மகா டேஞ்சர் தேவடைய ராஜ்யத்தில் மிகவும் ஆபத்தான விளையாட்டு ஆபத்தான வேலை ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார் எச்சரிக்கிறார் அல்லே லூயா ஆகவே தான் நம்ம யாரை கண்காணியாய் கொண்டிருக்கிறோம் யாருடைய கவரின் கீழே இருக்கிறோன்றது ரொம்ப 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 சோதித்து நாம் கடந்து போக வேண்டிய இந்த கடைசி நாட்கள் ஏனென்று சொன்னால் பரிசுத்தாவியானவரால் நியமிக்கப்பட்ட கண்காணிப்பு கண்காணிகளாக பரிசுத்த ஆவியானவரால் நமக்காக நியமிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தேவனால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் தேவ ஆவியினால் நடத்தப்பட்டு தேவனுடைய சத்தியத்தை சொல்லி நம்மை கிறிஸ்துவோடு கூட இணைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மாறாக அமேன் ஜனங்கள் இருக்கிற பொருளாதாரத்தையும் ஜனங்கள் இடத்துல இருக்கிறதான எல்லா ஸ்பெசிலிட்டி எல்லா வித உலக பிரகாரமான வசதி வாய்ப்புகளை உரண்டி கொண்டு சுரண்டி கொண்டு தங்கள் பக்கமாக எழுக்கிற கண்காணிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாகிருங்கள் அப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்கள் விலகுங்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு அது பாதுகாப்பு ஆமேன் பிசாசுகையிலேருந்து பாதுகாப்பு வரணும்னா நான் முதல்ல சொன்னேன் நாம் அந்த பிரதான கண்காணியாகிய ஆண்டவர் கீழே வரணும் அடுத்து உலக பிரகாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட கண்காணிகள் நம்மை நடத்துகிற தலைவர்கள் சபையை நடத்தும்படி கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியர்கள் கண்காணிப்பின் கீழே வரணும் ஆனால் ரெண்டாவது எப்படிப்பட்ட கண்காணிப்பின் கீழ் இருக்கணும்னா என்ன ஆண்டவர் பக்கமாக நடத்துகிற ஒரு கண்காணியாக அவர் இருக்க வேண்டும் நான் அந்த கண்காணி கண்காணின் பயன்படுத்துறதுனால நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட வேண்டாம் அதுக்கு கார்டியன் பொருள் அதுக்கு வந்து க பாதுகாவலர் பொருள் சூப்ரண்ட் பொருள் பிஷப் பொருள் அதனால் பிஷப் என்ற வார்த்தை பயன்படுத்தினால் அது தவறாக புரிந்து கொள்ளப்படுமோ என்ற ஐயத்தில் தான் நான் திரும்ப திரும்ப கண்காணி என்று சொல்லுகிறேன் அல் லூயா ஏனென்று சொன்னால் நம்முடைய வேலை அது அல்ல சத்தியத்தை நாம் ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களை இயேசுவோடு திருப்பணும் அது மட்டும்தான் நம்ம கொடுக்கப்பட்ட வேலை இது பிஷப் வர்றதுனால நம்ம மற்றவளை தாக்கி பேசுவதற்காக இந்த நேரத்தை ஆண்டோர் கொடுக்கவில்லை அதனால் அந்த வார்த்தையை நான் தவிர்க்கிறேன் அல் லூயா நல்லா கவனிக்கணும் நல்லா கவனிக்கணும் ஆகவே தான் கத்துடி வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது தெளிவாய் சொல்லுகிறது என்னை நடத்துகிறவர்கள் என்னை நடத்துகிற கண்காணியா கண்காணிகள் இயேசுவாகிய பிரதான கண்காணிப்பாளர்கிட்ட என்னை நடத்தணும் என்னை நடத்துகிறவர்கிட்ட இங்கே நடத்துகிறவர்கள் அவரிடத்தில் நடத்தணும் சிம்பிளாக சொன்னால் திரும்ப சொல்கிறேன் என்னை பூமியிலே நடத்தும்படி கண்காணிகளை கொடுக்கப்பட்ட நடத்துகிறவர்கள் பிரதான கண்காணிப்பாளராகிய அவரிடத்தில் என்னை நடத்துகிறவர்கள் எனக்கு பாதுகாப்பான ஒரு கண்காணிப்பாளர் அவரை நம்பி தைரியமாக நான் பின்பற்றலாம் அப்படிப்பட்ட நபர்களை அப்படிப்பட்ட சபை தலைவர்களை அப்படிப்பட்டதான தேவ மனிதர்களை நீங்கள் நம்பி தைரியமாய் அவர்கள் ஒரு நாளும் உங்கள் ஆத்துமாக்களை அவர்கள் தங்கள் பக்கமாக இழுத்து கொள்ள மாட்டார்கள் உங்களுடையதை தங்கள் பக்கமாக இழுத்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் இயேசுவுக்கு நேராக எங்களை நடத்துகிற கண்காணிப்பாளர்கள் அலையா கண்காணிகள் அப்படிப்பட்ட நபர்களா என்று சோதித்துப் பார்த்து அப்படிப்பட்ட நபர்களுக்கு நேராக நீங்கள் அப்படிப்பட்ட நபரின் கீழே அப்படிப்பட்ட நபருடைய கவரிங்கில் அப்படிப்பட்ட கண்காணிகளின் கீழே அடங்கியிருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் கத்திரனை உயர்த்துவார் ஹாலே லூயா குளோரி ஜீசஸ் அதனால் தான் பேர் சொல்கிறேன் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்கள் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்க அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது அந்தபடி இளைஞரே மூப்பரே அந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் இளைஞரே மூப்பருக்கு கீழ்படிந்திருங்கள் யார் நம்மளை கண்காணிகளாய் கொடுக்கப்பட்ட மூப்பர்கள் நம்மை நடத்தும்படி கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு கீழ்ப்படி எப்படிப்பட்ட நபர்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்னை கிறிஸ்துவை நோக்கி நடத்துகிறவர்கள் என்னை பக்தி விருத்தியிலே நடத்துகிறவர்கள் என்னை இயேசுவுக்கு பிரியமாய் நடத்துகிறவர்கள் என்னை இயேசுவோடு இணைக்கிறவர்கள் அப்படிப்பட்ட நபர்கள் கீழே நான் அடங்கியிருக்கும் பொழுது அப்படிப்பட்ட சபையில் நான் அம்மேன் அங்கமாக இருந்து நான் அந்த ஒழுங்குக்கு கீழ்ப்பட்டிருக்கும் பொழுது அடங்கியிருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் நிச்சயமாய் கத்திரவங்களை உயர்த்துவார் நிச்சயமாய் கத்துறவுங்களை உயர்த்துவார் ஹாலே லூயா பிரைஸ் காட் ஹாலே லூயா ஹா மேன் ஹா ஹாலே லூயா ஹாலே லூயா கத்த நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கிரியைகளை செய்வார் மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் பாருங்கள் ஒன்று திமுத்தியூ ஒன்று திமுத்தியூ மூன்றாவது அதிகாரம் ஒன்று திமுசன் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தில் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று மூணு ரெண்டில் வாசிக்கிறேன் ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக இருக்க வேண்டும் அல்ல அவன் மூன்றாவது வசனமும் வாசிக்கிறேன் அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படியை பண்ணுகிறவர்களுமாய் இருக்க வேண்டும் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசுவா விசாரிப்பான் அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாக இருக்கக்கூடாது அவன் நிந்தையிலும் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணிலும் விழாதபடிக்கு அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணிலே விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனமாக இருக்க வேண்டும் அல்ல லூயா அப்போ கண்காணி மேலே ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது கண்காணிப்பை விரும்புகிறவன் அதாவது பிஷப் வேலையை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் உலக பிரகாரமாக உங்களுக்கு புரிகிறதுக்காக அந்த வார்த்தை சொல்கிறேன் கண்காணி என்றால் அதுதான் அர்த்தம் போடப்பட்டிருக்கு அப்போது நல்ல வேலையை விரும்புகிறான் இது உண்மையான வார்த்தை ஆகையால் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே ஒரு லிஸ்ட்டு சொல்கிறார் அப்போ நம்ம கண்காணி இது வந்து நான் ரெண்டு மொதல் சொன்ன ரெண்டு காரியம் சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு இப்போ சொல்லுகிற காரியம் சபையை நடத்துகிற அல்லது கண்காணி வேலையை செய்கிற ஐ மீன் ஊழியர்கள் எங்களைப் போல எங்களைப் போல கற்றுடைய ஊழியர்களுக்கு ஆண்டு சொல்லுகிறது என்னவென்றால் இந்த கண்காணிப்பு வேலை செய் செய்வது நல்ல வேலை ஆனால் அந்த வேலை செய்யும் பொழுது சாட்சியோடு கூட வேலை செய்யுங்க சாட்சி உள்ளவர்களாக இருங்க சாட்சி அற்ற நிலையில் அறம் கெட்ட நிலையில் அறமுள்ள வாழ்க்கையை வாழாமல் தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கை வாழாமல் ஆமேன் அசுத்தங்களையும் பாவங்களையும் எல்லா இச்சைகளையும் எல்லா வித கேடுபாடுகளையும் உள்ளே வழி வைத்து கொண்டு இந்த வேலையை ஆசைப்படாத அப்படி ஆசைப்பட்டு வந்தீன்னா அவர் சொல்கிறாரு நீ சீக்கிரத்தில் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினைக்கு நிச்சயமாக நீ போயிடுவே பிசாசு அடைந்த ஆக்கணிக்கு போயிடுவேன் அப்படிப்பட்ட வே ஏன்னா இது அப்படிப்பட்டதான ஒரு ஒரு உத்தரவாதமான வேலை இது சாதாரண வேலை இல்லை இது பயங்கரமான வேலை இன்னைக்கு கண்காணிப்பு வேலையை விரும்புகிறது நல்லது உண்மையுள்ள உள்ள வார்த்தை என்றுதான் பவுல் திமுகத்தை எழுதுகிறார் ஆனால் அது என்ன சொல்றாரு இந்த வேலையை செய்யணும்னு ஆசைப்படுறது நல்லது ஆனா அந்த வேலையை செய்யணும்னா இந்த காரியத்துக்கெல்லாம் ஒன்று ஒப்பு கொடுத்து நீ வாழ ஆரம்பிச்சிரு இந்த காரியத்துக்கெல்லாம் ஒப்பு கொடுத்து நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அலே லூயா அலே லூயா அதே ஏழாவது வாசனத்தில் அதை நம்ம வாசித்தோம் அது அந்த பகுதியில் அது என்ன சொல்கிறார் உக்ரானத்துவத்துக்கு ஏற்ற விதமாய் ஒன்று மன்னிக்கணும் தீத்துவின் புஸ்தகம் ஒன்று ஏழு தீத்துவின் புஸ்தகம் ஒன்று ஏழில் வாசிக்கும் பொழுது ஆண்டு சொல்கிறார் ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்ராணத்துவத்துக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியம் மதுபான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியம் உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தில் புத்தி சொல்லும் எதிர்த்து பே புத்தி சொல்லவும் எதிர்த்து பேசுகிறவளை கண்டனம் பண்ணவும் வல்லவனமாய் இருக்கும்படிக்கு தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும் அநேகர் விசேஷமாய் விருத்தசேதம் விருத்த சேதனமுள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவருமாய் இருக்குகிறார்கள் அப்போ இந்த வேலையை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்னென்னா நீ இச்சை இச்சையடக்கம் உள்ளவனாயிரு ஒரே மனைவி உடையவனாயிரு அல்ல இல்லூயா அது மாத்திரமில்லை நீ எப்படிப்பட்டவனாக இருக்கணும் நீ சொந்த அதாவது மதுபானம் குடிக்கிறவனாக இராத தெளிந்து புத்தி உள்ளவனாக இரு ஜாக்கிரதையாயிரு பொறுமையாயிரு மீன் சண்டை பண்ணாத பணம் செய்ல்லாதவனாயிரு அமே பிள்ளைகளை முதல் நம்ம பி நம்ம பிள்ளைகளை ஒழுங்காக நடத்துகிறவனாகிடு உங்கள் சொந்த பிள்ளைகளை அமேன் சொந்த குடும்பத்தை ஒழுங்காக நடத்த பழகு இதெல்லாம் செய்யாமல் கண்காணிப்பு வேலை செய்ய வருகிற பொழுது என்ன நடக்குது மிகப்பெரிய ஒரு டிசப்ஷன் வஞ்சிக்கிறத வஞ்சகம் இன்றைக்கி நிறைய சபை நடத்துகிறவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் பயங்கரமாக பார்த்துட்டு இருக்கிறோம் பல வருஷமாக அமேன் இந்த லைனில் கத்தருடைய தயவு நாள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் நிறைய காரியங்கள் நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு போகிறதுக்கு என்னென்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாதவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் டிசிப்ளின் இல்லாதவங்க தன்னடக்கம் இல்லாதவங்க சுய ஒழுக்கம் இல்லாதவர்கள் இப்படிப்பட்டவர்கள் கண்காணிப்பால் வேலை செய்வதற்காக சபையை கண்காணிக்கிறவர்களாக வருகிறபடினால் சீக்கிரத்தில் அவர்கள் பிசாசனுடைய ஆக்கினைக்கும் வஞ்சகத்துக்கும் சாத்தான் விரிக்கிற வலையில விழுந்து சில பேர் பாவத்தில் போயிடுறாங்க நிறைய கண்காணிகள் இரண்டு மனைவி உடையவர்கள ரெண்டு மனைவி வைத்து கொண்டே சபையை கண்காணிக்கிற வேலையை செய்கிறார்கள் இச்சையில் இருந்து கொண்டு கண்காணிப்பு வேலையை செய்கிறார்கள் கத்துடைய பிள்ளைகள் அது மாத்திரமல்ல அவள் குடி குடித்து விட்டு கண்காணி வேலையை செய்கிறார்கள் குடிக்கு அடிமையாக இருக்கிற எத்தனையோ கண்காணிகளை தெரியும் இப்படி எதெல்லாம் செய்யாதன்னு சொல்லியிருக்கிறதோ இதையெல்லாம் செய்து கொண்டே கண்காணி வேலை செய்கிற பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவர்களுக்குள்ளே இருமாப்பு அடைந்து பிசாசு அடைந்த ஆக்கினைக்கு அவர்கள் அடைந்து விட்டார்கள் ஏற்கனவே ஆகவே தான் திரும்ப திரும்பன்னு சொல்லுகிறேன் திரும்ப துரும சொல்லுகிறேன் திரும்ப துரும சொல்லுகிறேன் நாம் கண்காணிப்பு வேலை வர்றதுக்கு முன்னாடி நாம் ஒரு கண்காணி கீழே அடங்கி இருந்து ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே டிசிப்ளின்குள்ளே தேவை நியமிச்ச அந்த சகல காரியத்துக்குள்ளே நம்ம பயிற்றுவிட்டு வரும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் அமே நாம் ஒரு ஊழியத்தை செய்ய வரும் பொழுது நமக்குன்னு ஒரு சுய ஒழுக்க இருக்கும் டிசிப்ளின் இருக்கும் ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் இன்றைக்கி கட்டுப்பாடற்றவர்கள் ஒழுக்கமில்லாதவர்கள் எந்த ஒரு காரியத்திலையும் அடங்காதவர்கள் நிறைய கண்காணிகள் எழும்பியிருக்கிறார்கள் தங்களை தாங்களே கண்காணிகள் என்று அனௌன்ஸ் பண்ணி கண்காணிகளாக அறிவித்து கொண்டு இன்றைக்கி சுற்றி திரிகிறவர்கள் ஏராளம் அப்படிப்பட்டவர்களை குறித்து வேதம் சொல்கிறது அவர்கள் பிசாசு அடைந்த ஆக்கினிக்குட்பட்டவர்கள் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினிக்குள்ளே போய்விட்டார்கள் தேவப்பிள்ளைகளே நம்ம ஜோம் அல்லாமல் அண்டவரே இப்படிப்பட்டதான காரியங்கள் எங்கள் தேசத்தை விட்டு எங்கள் சபை வட்டாரங்களை விட்டு அப்புறப்படுத்துங்கப்பா ஆண்டவரே உண்மையான கண்காணிகளை எங்களுக்கு எழுப்பித்தாரும் போலியான கண்காணிகளை அண்டவரை அப்புறப்படுத்தும் உண்மையாய் அண்டவரே சபையை நேசித்து ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு உத்தரவாதம் எடுத்து அன்றுவரே பொறுமையில் உள்ளவர்கள் விசாரிக்கிறவர்கள் தகப்பனே ஸ்தோத்ரம் நல்லொழுக்கம் உள்ளவர்கள் ஹல்லே லூயா பாரம் உள்ளவர்கள் தேவனுக்கு அடுத்த காரியத்திலே ஒழுங்கு கிரமமாய் அண்ட நற்சாட்சியோடு செயல்படுகிற கண்காணிகளுக்கு கண்காணிகளை இந்த நாட்கள் எங்களுக்கு சபைகளுக்கு எழுப்பித்தாரும் ஆண்டவரே அப்படிப்பட்ட கண்காணிகளுக்கு கீழே விசுவாசிகள் இருந்து சகல நல்லொழு தேவ நேமத்தை ஒழுங்குக்குள்ள வளருவதற்கு கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை சபை மக்களுக்கு கத்தர்கொடுக்கும்படி நான் ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுக்கும்படி செபிக்கிறேன் இன்றைக்கு யாருடைய கீழே நான் இருக்க மாட்டேன் யாருடைய அண்டர்ல இருக்க மாட்டேன் தனித்து ஓடுவேன் என்று சொல்லி அண்டவரே தனித்து ஓடிக்கொண்டிருக்கிற ஆடுகளை சிதறுண்டு திரிகிற ஆடுகளை போல அண்டவர் இருக்கிற ஜனங்களை எல்லாம் கத்தர் கண்ணோக்கி பாருங்க அவர்கள் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின்படி ஒரே கண்காணியும் ஒரே மெய்ப்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கீழே வரவும் இயேசு கிறிஸ்துவால் அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட கண்காணிகள் மெய்ப்பர்கள் இடத்துல அடங்கி இருக்கவும் கத்தர் கிருபை கொடுக்கும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறானே அவனுடைய ஆக்கினைகளுக்கும் அவனுடைய தந்திரங்களுக்கும் அவனுடைய எல்லாவித நாசங்களுக்கும் மோசங்களுக்கும் நான் தப்புவிக்கப்படுவதற்கு கத்தர் அந்தவரே கிருபையாக இறங்கி எங்களுக்கு அந்த ஞானமுள்ள இருதயத்தை கத்தர் கொடுத்து நடத்துங்க ஒவ்வொரு சபை விசுவாசிகளுக்காக செபிக்கிறேன் கத்தா கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் விசுவாச பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட சபையில் அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட கண்காணியின் கீழே அவர்கள் அடங்கி இருந்து அந்தவரே தேவனோடு கூட நடக்குகிறவர்களாய் அந்த வாழ தங்களை ஒப்புக்கொடுக்கட்டும் என்று செபிக்கிறேன் அண்டவரே ஸ்தோத்திரம் கண்காணிப்பு வேலை செய்கிற ஒவ்வொரு அப்பா அம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் அண்டவர் அந்த வேலை நல்லது அது உண்மையுள்ளது அந்த வேலை எப்படி செய்யணுமோ அப்படி செய்வதற்குரிய இருதயத்தையும் வாஞ்சையையும் அன்றுவர் கொடுத்து நீங்கள் நடத்துங்கப்பா பரிசுத்தத்தை கொடுங்க உண்மையும் உத்தமத்தையும் கொடுங்க அன்றுவரே ஸ்தோத்திரம் வீண் காரியங்களுக்கு வீண் புகழ்ச்சிகளுக்கு அந்தவர் போலியான காரியங்களுக்கு தங்களை விட்டுக்கொடாதபடிக்கு தேவனுக்கு மாத்திர அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கப்பட்டு அந்த கண்காணிப்பு வேலைகளை செய்கிற ஒரு இருதயத்தை தேவ மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி ஜபிக்கிறப்பா அந்த நாட்களை எழும்பி இருக்கிற போ கண்காணிகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்படிப்பட்ட ஆடுகளை தங்கள் பக்கமா இழுக்கிற அந்த தங்கள் சீஷர்களை தங்கள் பக்கமா இழுத்துக்கொள்ள நினைக்கிற தவறான வழியிலே நடத்துகிற கண்காணிகளை கத்தர் சிதறடிக்கும்படி இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் கத்தர் அப்படியே செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த சிலுவை தியான நாட்களிலே எங்களுக்கென்று சிலுவையிலே மறித்து உயிர்த்தெழுந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு எங்களுக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருந்து எனக்காக எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் பிரதான கண்காணி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறாண்டவர் கத்திர அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 GOD BLESS YOU கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார்கள் Thank